டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம பாய்ஸ் ஆர் ஃப்ளவர் சீரீஸ்க்கான எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்னால இருக்கிற 8 எபிசோட் பார்த்திருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க நம்ம ஜேசனை சும்மா தடபுடலா கவனிக்கிறேங்கிற பேர்ல அதிரடியான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு மொத்த ஃபேமிலியுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாழை இலை மட்டும் தான் மிஸ்ஸிங் பாத்துக்கோங்களேன். சோ நம்ம ஜேசனுமே சாப்பிடறதுக்காக போய் உட்கார்றான். அப்ப நம்ம ஜான்சியோட தம்பி, மாமா பேசாம நீங்க எங்க கூட இருந்துருங்க, நீங்க இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல இவ்வளவு டிஷஸ் எல்லாம் செய்யறாங்க, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜேசனோட மாமனார் ஜேசனோட மச்சான் வாயை அடைச்சிடுறாரு. அதுவே நம்ம ஜான்சியோட அம்மா பார்த்தோம்னா சாப்பாட பரிமாறுறாங்கிற பேர்ல கையாலேயே உடச்சு உடச்சு பிச்சு பிச்சு பீஸ் போடுறாங்க. இதை பார்க்க நம்ம ஜேசனுக்கு ஒரு மாதிரி அன்இீஸியா இருக்கு. பிகாஸ் நம்ம ஜேசனை பொறுத்த வரைக்கும் ஃபோர்க்கு ஸ்பூனு நைஃப் இதெல்லாம் தானே வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி கையால பீஸ் போடுறத பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் இதுலயுமே ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுவே இங்க நம்ம ஜேசன் வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக வர நம்ம ஜேசனோட அம்மா ஜேசன் எங்கன்னு கேட்கவும் ஜேசன் தூங்கிட்டு இருக்கான அவங்க அக்கா ரிப்ளை பண்றதுனால நம்ம ஜேசனோட அம்மா அப்படியே திரும்பி பட்லர் பாக்குறாங்க. பட்லர் நேத்து நைட்டு ஜேசன் தம்பி அவங்க ஃப்ரெண்டு கூட ஊர்லாம் சுத்திட்டு ரொம்பவே லேட்டா தான் வந்தாங்க, அதனால தான் அவரை நான் இன்னுமே எழுப்பலன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாரு. இருந்தாலும் நம்ம ஜேசனோட அம்மா வழக்கம் போல நம்ம வீட்டுல எப்படி ஃப்ரெண்ட்ஸை திட்டுவாங்க அதே மாதிரி ஜேசன் கிட்ட நான் பல டைம் சொல்லிட்டேன் அந்த மூணு பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி கேட்கறான் அவன் அப்படின்னு சொல்லி திட்டவும் நம்ம ஜேசனோட அக்கா உடனே கோவப்பட்டு ஜேசனுக்கு அவங்க மூணு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நாம தான் ரொம்பவே சந்தோஷப்படணும், என்னதான் அவங்க நமக்கு ஈக்குவலான பணக்காரங்களா இல்லைனாலும் குணத்துல நம்மளை விட சிறந்தவங்களா இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி திட்டலாம்னு சொல்லி நம்ம ஜேசனோட அக்கா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜேசனோட அம்மா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் உங்க கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதே ரொம்ப ரேர் தான், அப்படி இருக்கும்போது நான் ஜேசனை எதிர்பார்க்கறதுல என்ன தப்புன்னு கேட்கவும் குடும்பத்துக்காக டைம் ஒதுக்காதது உங்க தப்பா இல்ல எங்க தப்பான்னு கேட்கறதுனால நம்ம ஜேசனோட அம்மா ரொம்பவே கோவப்பட்டு ஜேசனை பாக்குறதுக்காக ஜேசனோட ரூமுக்கே ஸ்ட்ரைட்டா போயிடுறாங்க. பட் அங்கதான் நம்ம ஜேசன் இல்லை இல்லையா, சோ ரொம்பவே டென்ஷன் ஆகி ஜேசன் ரூம்ல தான் இருக்கான்னு சொன்னீங்க, இப்ப ஜேசனை காணும், ஜேசன் எங்கதான் போயிருக்கான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பட்லர் கிட்ட கேட்டு கத்துறாங்க. கட் பண்ணா நம்ம ஜான்சி வீட்டில் கிம்ச்சி, அதாவது ஊறுகாய் போடுறதுக்கான இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜேசன், என்ன இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, மொத்த குடும்பமுமே ஊறுகாய் சாப்பிட்டு தான் வளரீங்க போலன்னு சொல்லி கலாய்க்கவும் சைட் பை சைடு நம்ம ஜான்சியோட வீட்டில் இருக்கிறவங்க ஊறுகாய் போடுறதுக்கான ப்ராசஸையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக ஃபன்னாக இருக்கிறதுனால நம்ம ஜேசனுமே ஓகே நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் கட்டிங், சாப்பிங், மிக்சிங், கிரைண்டிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜேசனோட மாமியார் ஜேசனுக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்காக ஊறுகாயெல்லாம் ஊட்டி விடுறாங்க. வாவ், இந்த சீனை பார்க்கறதுக்கு எவ்வளவு கண்கொள்ள காட்சியா இருந்துச்சு தெரியுமா, மாமியார் ஊட்ட மருமகன் சாப்பிட அடடடே சான்ஸே இல்லப்பா. மாமியார் மட்டும் கிடையாது, மாமனார் ஊட்டுறாங்க, மச்சாங்காரன் ஊட்டுறான், ஏன் ஜான்சியே ஊட்டுறான பாத்துக்கங்களேன். அந்த அளவுக்கு இந்த இடத்துல சின்ன சின்ன கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அப்படின்னு பேக்ரவுண்ட் சாங் போடுற அளவுக்கு இந்த இடமே ரொம்ப சூப்பரா மாறுது. பட் நம்ம ஜோ பார்த்தோம்னா ஜான்சி வருவா வருவான்னு சொல்லி ஸ்கூலோட ஸ்விம்மிங் பூல்ல எலவு காத்த கிளியா காத்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜான்சி வரமாட்டான்னு தெரிஞ்சதும் ஜான்சியும் ஜோவும் நியூ கேலடோனியால ஃபிஷிங்லாம் போயிருப்பாங்க, அதை பற்றி அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பேப்பரில் பேப்பர் போட்லாம் செஞ்சு அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் விட்டுட்டு வரான். என்னதான் இங்கே நம்ம ஜோ ரொம்பவே சோகமாக இருந்தாலும் இன்னொரு சைட் நம்ம ஜேசன் பார்த்தோன்னா சும்மா மரணமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஜேசனோட மாமனாரும் மச்சானும் ஜேசனை ஒரு பப்ளிக் பாத் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போய் அவனை அங்கே தேய் தேன்னு தேய்ச்சி குளிக்க வைக்கிறாங்க. என்னதான் இதெல்லாம் ஃபீல் பண்ண வியர்டாக இருந்தாலும் நம்ம ஜேசன் ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் நல்லா குளிச்சுட்டு ஸ்டீம்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜேசனுக்கு ஜேசனோட மாமனார் இந்த கபாப் மாதிரி ஃபிஷ் ஸ்டிக் ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க. ஒன்று தான் நம்ம ஜேசன் சாப்பிட்டு பார்ப்பான், அதோட அடிமையாகவே மாறிடுவான். ஸோ எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை ரொம்பவே ரசித்து ரசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறான். தென் நம்ம ஜேசன் ஜான்சி கூட எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கிறத நினச்சி பார்த்து தனியாக சிரிக்கவும் நம்ம ஜேசனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா மச்சான் இவன் அடிக்கடி இந்த மாதிரி கிறுக்குதனமாக சிரிச்சிட்டு இருக்கான், இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனை பற்றி கமெண்ட் பண்ணவும் நம்ம ஜேசன், நீங்கள் என்றைக்காவது உங்கள் ஃபேமிலி கூட ஒரே பெட்ஷீட்டில் தூங்கிருக்கீங்களா, இல்லை ஃபேமிலி கூட சேர்ந்து ஊறுகாய் போட்டிருக்கீங்களா, அம்மா நீங்களாம் ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்களா என்ன, சரி அதெல்லாம் விடுங்க, நல்லா அழுக்கு தேய்ச்சி பப்ளிக் பாத் ஹவுஸில் குளிச்சுட்டு சுட சுட ரோட்டு கடையில் நின்று சாப்பிட்ருக்கீங்களாடா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஆளுங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியல, திருதிருன்னு முழிக்கிறானுங்க. ஜான்சி ஃபேமிலி கூட இருந்த கொஞ்ச நேரத்திலேயே நான் சந்தோஷம்னா என்ன, குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்னங்கிறத கற்றுக்கிட்டேன்னு சொன்னதும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுது. அடுத்த சீனில் நம்ம ஜான்சி ஸ்கூல் ஸ்விம்மிங் ஃபூலில் பயங்கரமாக ஸ்விம்லாம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அங்கே அவளுக்காக ஜோ வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஜான்சி வெறித்தனமாக ஸ்விம் பண்ணதை பார்த்த ஜோ, என்ன வர வர உனக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுது போல், பயங்கரமாக ஸ்விம் பண்ணிட்டுருக்கே அப்படின்னு கேட்கவும், டிப்ரெஷன்லாம் இல்லை பட் ஜேசனோட உலகத்தில் வாழ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு ரொம்பவே கவலைப்பட்டு சொல்கிறா. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி தயவு செஞ்சு நீ ஜேசனை அவாய்ட் பண்ணிடாத.
உன்னோட உலகம் அவனோட உலகம்னு சொல்லி எதையுமே தனித்தனியாக பிரித்து பார்க்காத லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ரெண்டு பேருக்கும் ஒரே உலகம்தான். இப்போ நம்மளே எடுத்துக்க, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலைனாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே உலகம்தான். இப்போ உன்னால ஜேசன் உலகத்துக்குள்ள வாழ முடியலனா ஓ உலகத்துக்கு ஜேசனை கொண்டுடுவா, அதான உன் ஸ்பெஷாலிட்டி, அப்படிதானே நீ என்னையுமே மாத்தடன்னு சொல்லி நம்ம ஜான்சியை பயங்கரமா சேர் அப் பண்றான். ஸோ நம்ம ஜான்சியுமே டெஃபினெட்லி உங்களோட அட்வைஸை நான் எடுத்துக்கிறேன் சீனியர், கண்டிப்பா நம்ம சிறப்பான சம்பவத்தை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆக்சுவலா நம்ம ஜோ பார்த்தோம்னா அன்னைக்கு நம்ம ஜான்சி ஜோவோட வீட்டில் கையில போட்டிருக்க கிளவுஸை வந்து விட்டுட்டு வந்திருப்பா, அதை கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்திருப்பான். ஓகே, ஜான்சியோட லவ் கிடைக்கிற மாதிரி தெரியல, அட்லீஸ்ட் அவ கையில போட்டிருந்த கிளவுஸாவது கிடைச்சிச்சேன்னு சொல்லி அதை ரொம்பவே சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறான். கட் பண்ணால் மூணு நாள் ஆகியுமே ஜான்சி கிட்டேருந்து எந்த ஒரு காலும் வரல, மெசேஜ் வரலங்கிற கோவத்தில் நம்ம ஜேசன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கத்தி பயங்கரமாக சாகடிச்சிட்டு இருக்கான். ஈவன் ஃப்ரெண்ட்ஸுமே டே மச்சா லவ்னா அப்படி தாண்டா, ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைம் ஒதுக்கணும், மேபி ஜான்சிக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும், அதனால உனக்கு மெசேஜ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நீயே அவன் மெசேஜ் பண்ணணும்னு எதிர்பார்க்குற, நீயே மெசேஜ் பண்ணி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. பட் நம்ம ஆள் கேட்காம அதெல்லாம் கிடையாது, நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அவள் தான் எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த டைம் நம்ம ஜான்சி கிட்டேருந்து கால் வருது. லாஸ்ட் ரிங்கில் அட்டன் பண்ணி யார்மா நீ அப்படின்னு கேட்கவும் நான் ஜான்சி பேசுகிறங்கவும் ஓ நீயா, எனக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கர சீன் காட்டுறான். தென் நம்ம ஜான்சி ஜேசன் கிட்டே இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஜெனிக்கு புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க, ஸோ அவன் கூட அவள் டேட்டிங் போக போகிறாளாம், நீயும் என் கூட வரியா, நம்ம நாலு பேருமே சேர்ந்து டபுள் டேட்டிங் போகலான்னு சொல்லி கூப்பிட்றா. பட் நம்ம ஜேசன் ரொம்பவே கேவலமாக இருக்கு இந்த கான்செப்ட், நான் வரலை அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அதுவே இங்கே பார்த்தோம்னா ஜான்சி கூப்பிட்டு ஜேசன் வராததுனால நம்ம ஜான்சியுமே நான் வரலன்னு சொல்லிட்டு ஜெனியோட புது பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க கரெக்டாக வரமாட்டேன்னு சொல்லி முறுக்கிக்கிட்டு போனால் நம்ம ஜேசனுமே வந்துடுறான். ஜேசனை பார்த்த ஜான்சிக்கு சந்தோஷப்படுறதா ஷாக்காகிறதானே தெரியல, சரி ஏதோ வந்துட்டு வந்து இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக இவங்க மூணு பேருமே அந்த புது பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வரான், வந்ததே லேட்டு, இதில் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் அவன் தலையே பார்க்க முள்ளமன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம ஜேசனோட ஹேர் ஸ்டைலை வச்சு பயங்கரமாக கலாய்க்கவும் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஐயோ ஜேசன் இப்போ என்ன பண்ண போறானே தெரியலையே, அவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஜெனி அவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு முன்னால போயிடுறான். தென் இந்த ரெண்டு கப்பிள்ஸுமே அவங்களோட டபுள் டேட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சம்திங் ஏதோ வெண்டிங் மிஷின் மாதிரிலாம் இருக்கு, அங்கே அந்த முள்ளமண்டி தலையை எடுத்துக்கிட்டோன்னா ஜெனிக்காக நிறையவே குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வந்து கிஃப்டாக எடுத்து கொடுத்துட்ருக்கான். பட் நம்ம ஜேசனுக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசுங்கிறதுனால அவனால் ஒன்று கூட பிக் பண்ண முடியல, அதுக்காக நம்ம ஜெனி அவகிட்ட இருக்கிற டாயையுமே கொடுக்குறா. பட் நம்ம ஜேசன் நீ அதெல்லாம் வாங்கக்கூடாது, நான் தான் உனக்கு பிக் பண்ணி தருவேன்னு சொல்லி பயங்கரமான பல்பு வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டுக்குமே போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா சம்திங் ரொம்பவே எக்கையான சாப்பாடாக இருக்குது. நம்ம ஜேசன் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு என்ன சாப்பாடு இதுன்னு கேட்கவும் ஆடு அண்ட் பிக்கோட போட்டிங்கிறத சொல்கிறான். இது கேட்டதுமே நம்ம ஆளுக்கு கொமிட்டிக்குது. இதனால் அந்த முள்ளு மண்டையன் இது கூட நீ சாப்பிடலைன்னா என்ன இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துருக்க, நீ என்னமோ ரொம்ப பெரிய பையன், சினிமா ஸ்கூலெல்லாம் படிக்கிற அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நீ என்ன இந்த போட்டியை பார்த்ததுக்கே மட்டையாயிடுவ போல, இதை கூட உன்னால் சாப்பிட முடியாதான்னு லாஜிக்கே இல்லாமல் கேட்குறான். ஆக்சுவலாக சினிமா ஸ்கூலில் என்ன போட்டி சாப்பிட்றதுக்காக கற்றுக் கொடுக்க போகிறாங்க, லூஸாக இருப்பான் போல. பட் நம்ம ஜேசன் ஒரு ஷார்ட் டெம்பருங்கிறதுனால இதை என்னால் சாப்பிட முடியாது, நான் சொல்கிறேன் இங்கே பாரு சாப்பிட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு பயங்கரமாக மொக்க வாங்குறான். பட் துப்பிட்டா பெரிய பல்பாகிடும்னு சொல்லி அப்படியே கஷ்டப்பட்டு அதை அப்படியே மென்னு முழுக்கிறான். ஓகே இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் கண்டிப்பாக வாமிட் பண்ணிடுவோம்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடறான். அதுக்கப்புறம் இவங்க நாலு பேருமே ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நம்ம ஜான்சிக்கு அவ்வளோவா தெரியாதுங்கிறதுனால நம்ம ஜேசனே கையெல்லாம் பிடிச்சி அப்படியே கற்றுக் கொடுக்குறான். அப்போ நம்ம ஜான்சி கிட்ட பார்த்தோம்னா கையில் போட்டிருக்க அந்த கிளவுஸ் இருக்காதுங்கிறதுனால நம்ம ஜேசன் அவனோட ஒரு கிளவுஸ் அவளுக்கு கொடுத்து இன்னொரு கையை இவங்க ரெண்டு பேருமே ஜேசனோட பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஸ்கேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் அந்த முள்ளமண்டி தலையை நம்ம ஜேசன் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கேர்ள்ஸுக்காக ஏதாவது சூடாக வாங்கிட்டு வரலான்னு சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். அவங்களாம் போனதுக்கப்புறம் ஜெனி ஜான்சி கிட்ட ரொம்பவே சாரி, என் பாய் ஃப்ரெண்ட் ஜேசனை ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்கான், நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன், ஜேசனுமே பொறுமையாக தான் போயிட்டு இருக்கான், பட் இவன் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான், என்ன தான் இவன் இப்படி முரட்டத்தனமாக இருந்தாலும் எனக்கு என் பாய் ஃப்ரெண்டை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவனை பார்த்ததுமே நான் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், ப்ளீஸ் எனக்காக என்னோட பாய் ஃப்ரெண்டை மன்னிச்சிடுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜான்சியுமே இதில் என்ன இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளையில் ஜேசனுமே நம்மளை மாதிரி மாறிடுவான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்பவே டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால சரிவா இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகும்போது தான் ஜெனியோட பாய் ஃப்ரெண்டை ஜேசன் அடி வெளுத்து வாங்குறான். இது பார்க்குற நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க ரெண்டு பேரையுமே பிரிச்சு விட்டு ஜான்சி என்ன நடந்துச்சுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்காம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஜேசன் அந்த முள்ளமன்றி தலையங்கிட்ட சாரி கேட்க சொல்கிறா. பட் நம்ம ஜேசன் நான் ஏன் இவனை அடிச்சங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் தான் என்கிட்ட தேங்க்யூ சொல்லணும், எதுக்காக நான் இவங்கிட்ட சாரி கேட்கணுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜான்சி எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, என்னதான் இருந்தாலும் நீ அடிச்சது என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட், ஸோ நீ கண்டிப்பாக சாரி கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணவும் நம்ம ஜேசன் சரிதான் போடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். ஸோ நம்ம ஜான்சி ஜெனிக்காக ரொம்பவே ஸ்பெஷலான ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து சாரி கேட்குறா. ஆனாலும் நம்ம ஜெனி பார்த்தோன்னா ஜேசனும் ரொம்பவே பொறுமையாக தான் போயிட்டு இருந்தாரு, என் பாய் ஃப்ரெண்ட் தான் தேவையில்லாமல் ஏதாவது பேசி அடி வாங்கியிருப்பான், நான் தான் ஃபர்ஸ்ட் சாரி கேட்கணும்,
இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே நேத்து நைட்ல இருந்து என் பாய்ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணல. நான் மெசேஜ் பண்ணாலும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், கால் பண்ணாலுமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், கண்டிப்பா என்னால அவனை மறக்கவே முடியாது. நான் அவன்கிட்ட எப்படியாவது பேசணும், அவன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி அப்படி ரொம்பவே பேசுவோம். நம்ம ஜான்சி மனசு கேட்காம ஜேசன் கிட்ட நேரடியாகவே போய் இந்த மாதிரி நீ அவன்கிட்ட போய் சாரி கேளுன்னு சொல்றான். நீ என்ன விஷயம் நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்காம என்கிட்ட இப்படி வந்து கத்திட்டு இருக்க, அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேருமே என்கிட்ட ஓடி வந்து தேங்க்யூ சொல்லுவீங்கன்னு சொல்லவும் நம்ம ஜான்சி இதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசி எந்த ஒரு யூஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடறா. தென் நம்ம ஜான்சி பார்த்தோன்னா ஜேசன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற டிப்ரெஷனில் பயங்கரமாக ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது திரும்ப அவளுக்காக அங்கே ஜோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜோ என்ன ஆச்சு, எதுக்காக ஜேசனை நீ அப்படி திட்டிட்டு போனேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜான்சி நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்லி என் ஃப்ரெண்டு கால் பண்ணியும் அந்த பையன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணியும் எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ண மாட்டேங்கிறான், ஜேசனை பார்த்து பயந்துட்டான் போல. ஸோ நம்ம ஜேசன் வந்து சாரி கேட்டால் மட்டும்தான் பிரிஞ்சு போன லவ்வர்ஸ் ரெண்டு பேருமே சேருவாங்கன்னு சொன்னதும் நம்ம ஜோ ஜேசன் இந்த அளவுக்கு சொல்கிறான்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை என்னங்கிறத நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை உங்களுக்கு ஜேசன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீயும் உன் ஃப்ரெண்டுமே டேரெக்டாக போய் அந்த பையன்கிட்ட பேசிடுங்க, என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜான்சியுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஜெனியை கூட்டிகிட்டு அந்த பையனை பார்க்கறதுக்காக அவன் வேலை பார்த்துட்டு இருக்க பப்புக்கு போகிறாங்க. பட் நம்ம ஜெனி ரொம்பவே ஷையான பர்சனுங்கிறதுனால நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். இருந்தாலும் நம்ம ஜான்சி ரொம்பவே பிடிவாதமாக அவளை கூட்டிகிட்டு போகும்போது ஆப்போசிட்டில் அந்த முள்ளமன்றி மண்டையை அவன் உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு கூட வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு நீ ஏதோ புதுசாக ஒரு ஸ்கூல் பொண்ணு கூட டேட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னாச்சு அவள் கதைன்னு கேட்கவும் அதுவா அந்த பொண்ணு இப்போ தான் ஏதோ ஃபீடிங் பாட்டிலெலாம் மறந்துருப்பா போல, ரொம்பவே சைல்டிஷாக இருக்கா, நான் எதிர்பார்த்ததெல்லாம் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எனக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா பார்க்கறதுக்கு அப்படியே வாத்து மாதிரி, ஆனால் அவளோட பாய் ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, அது மட்டும் இல்லாமல் செம்ம பணக்கார பையனாக இருக்கான். ஸோ நான் அந்த பையன்கிட்ட ஏன் தம்பி இந்த மாதிரி ஒரு மொக்க பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்க, அவள் பார்க்குறதுக்கும் அழகாக இல்லை, ஈவன் அவள் பணக்காரியுமே இல்லை, நீ என் கூட என்னோட கிளப்புக்கு வா, நான் பார்க்குறதுக்கே சூப்பரான ஹாட்டான பொண்ணுங்களெல்லாம் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அவங்களெல்லாம் நீ பார்த்ததுக்கப்புறம் இவெல்லாம் என்ன ஆளுன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருவா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேசனுக்கு வந்திருக்கு பாருங்க கோவம், அடி அதனால தான் புரட்டு புரட்டுன்னு புரட்டியிருக்கான். அவன் நடிச்சது மட்டும் இல்லாமல் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஈடு இணையே கிடையாது, அவளை மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கவே முடியாது தெரியுமா. அதே மாதிரி தான் ஜெனியும், ஜெனி மாதிரி ஒரு அமைதியான நல்ல பொண்ணை பார்த்தது கிடையாது, எப்படி கண்ட பொண்ணுங்க கூட அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண உனக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லி வாயவே உடச்சிருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் அந்த முள்ளமன்றி தலையை அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கதை நம்ம ஜான்சி கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி அடிங்கொய்யால அவள் உன்னை எவ்வளோ ட்ரூவா தெரியுமா லவ் பண்ணான்னு சொல்லி எகிரி எகிரி அவனை அடி பொழந்து எடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ ஜெனி கண்ணு முன்னால வந்தா நானே உன்னை கொண்டு போட்டுருவேன் புரியுதான்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து ஜெனியை கூட்டிட்டு கிளம்பிடுறான். அதுவே இங்க நம்ம யுவான் பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் எல்லா குடும்ப பொறுப்புமே அவன் தலைக்கு தான் வருது. சின்ன வயசுல இந்த மாதிரி ரொம்பவே பொறுப்பான வேலையில இருக்கிறது ரொம்பவே கஷ்டங்கிறதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணி தன்னால ஃப்ரீயாவே இருக்க முடியல ஃப்ரீயாவே இருக்க முடியலங்கிறதுனால ரொம்பவே வருத்தப்படுறான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா பார்த்தோன்னா பயங்கரமான பிளே பாய். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருந்து எதுக்காக நம்ம யுவானுமே பிளே பாயா இருக்கான்னு சொல்லி, ஈவன் நம்ம யுவான் மாதிரி யுவானோட அப்பாவுமே இந்த பாட்ரிலாம் சொல்லி தருவாங்க இல்லையா அந்த ப்ரொஃபசர் தான். ஸோ அவரை பார்க்கறதுக்காக காலேஜுக்கு போகும்போது அங்கே அவங்க அப்பா ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது நம்ம யுவானுக்கு. அதுவே இன்னொரு சைடு நம்ம ஜெனி எடுத்துக்கிட்டோம்னா தான் உண்மையாக லவ் பண்ண பையன் தன்னை தாறுமாறாக ஏமாத்திருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததுனால ரொம்பவே சோகமாக பாவமாக நடந்து போயிட்டுருக்கா. ஃபர்ஸ்ட் இதை பார்க்குற நம்ம யுவான் கண்டுக்காமல் பேரலான்னு தான் நினைக்கிறான். பட் அதுக்கப்புறம் மனசு கேட்காம ஜெனிக்கு என்னாச்சுன்னு சொல்லி வந்து விசாரிக்கிறதுக்காக வரும்போது ஜெனி லவ் ஃபெயிலியர் ஆன சோகத்தில் ஓன்னு உட்காந்து நடு ரோட்டில் அழ ஆரம்பிக்கிறா. இதை பார்க்குற சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம யுவான் தான் ஜெனி அழுறதுக்கு காரணம்னு சொல்லி நம்ம யுவான் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம யுவான் ஐயோ எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை, ஏமா ஜெனி வாமா பேசாமல் நம்ம இங்கேயாவது பேரலாம், இவங்க எல்லாருமே என்ன தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே அவளை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறான். கட் பண்ணால் நம்ம ஜோ ஜேசன் கிட்ட இன்னை வரைக்குமா நீயும் ஜான்சியும் பேசாமல் இருக்கீங்க, என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக நான் அவகிட்ட போய் பேசணும், நான் பண்ண காரியம் தெரிஞ்சிச்சுன்னா அவளும் ஜெனியும் தான் என் முன்னால் வந்து முட்டி போட்டு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவாங்க, கண்ட நாய்க்காக என்னை திட்டிட்டு போனால இப்போ அவளே என்கிட்ட வந்து சாரி கேட்கணும்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே ஜேசன் கிட்ட சாரி கேட்கறதுக்காக ஜான்சியுமே இங்கே வந்துடுறா. ஆக்சுவலாக அந்த ஊரில் பார்த்தோன்னா ஆப்பிளுக்கும் இந்த சாரிக்கும் ஒரே ஸ்பெல்லிங் போல. ஸோ நம்ம ஜான்சி ஆப்பிளை கொடுத்து நம்ம ஜேசன் கிட்ட சாரி கேட்குறா. பட் நம்ம ஜேசன் நீ இந்த மாதிரி என்கிட்ட ஆப்பிள் கொடுத்து சாரி கேட்கறதுனால மட்டும் நான் உன்னை மன்னிக்க போகிறது கிடையாது, நான் உன்னை மன்னிக்கணும்னா நான் சொல்கிற மூணு விஷயங்களை நீ கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜான்சி இவன் ஏதாவது ஏடாவிடமாக கேட்டால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டக்குன்னு ஓகே நீ சொல்கிற விஷயத்தை நான் கண்டிப்பாக செய்கிறேன், பட் நீ ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த மூணு விஷயத்தையுமே சொல்லணும்னு சொல்லி 1, 2, 3 சொல்லி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜான்சி இப்படி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சதுனால ஜேசனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ ஐயோ இரு இருன்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஜான்சி 30, 40, 50 சொல்லி எண்ணிட்டே போயிட்டுருக்கா. கிட்டத்தட்ட அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நம்ம ஜேசன் ஓகே ஓகே எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, என்கிட்ட நீ ஜேசன் ஒப்பா என்னை ரொம்பவே மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நான் திரும்பலாம் தப்பு பண்ண மாட்டேன், உங்களை புரிஞ்சிக்காமல் பேச மாட்டேன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒப்பா அப்படின்னா அன்பே டியர் ஹனி செல்லம் இந்த மாதிரி செல்லமாக ஒரு பொண்ணு பையனை கூப்பிடுறது. பட் நம்ம ஜேசனுக்குமே சரி ஜான்சிக்குமே சரி சுட்டு போட்டாலும் ரொமான்ஸ் வராதுங்கிறதுனால நம்ம ஜான்சி என்னெல்லாம் சொல்லவே முடியாது.
சாரி சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்லிட்டேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் உன்னோட இஷ்டம். இதுக்கப்புறம் எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அடுத்த சீனில் யுவான் ஜெனி அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு செஞ்ச பயங்கரமான யூனிக்கான ஒரு பவுலை மேலேருந்து கீழே போட்டு உடைக்கிறான். பட் கீழே விழுந்த அந்த பவுல் உடையலை. ஏன்னு பார்த்தோன்னா அந்த பவுல் மாதிரியே பலாயிரம் பவுலை ரொம்பவே கஷ்டப்பட்டு செஞ்சு அதை கிட்டத்தட்ட ஒரு 1300 ஃபாரன்ஹீட்டில் ஹீட் பண்ணி எடுத்ததுனால அந்த பவுல் ரொம்பவே ஸ்ட்ராங்காகிடுச்சு. அதே மாதிரி தான் மனுஷனோட ஹார்ட்டுமே எவ்வளோ அடி வாங்குறோமோ அவ்வளோ அவ்வளோ ரொம்பவே ஸ்ட்ராங்காகும். ஸோ இப்போ உன்னோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினச்சி நீ கஷ்டம்லாம் பட தேவையே கிடையாது. டெஃபினெட்லி இப்போ உன்னை ஏமாத்திட்டு போன பையனை விட ரொம்பவே நல்ல பையன் உனக்கு கிடைப்பாங்கிற மாதிரி நம்ம ஜெனிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே நம்ம ஜெனியை ஒரு பெரிய ஹை கிளாஸான பியூட்டி பார்லருக்குலாம் கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக அவளுக்கு பட்டி டிங்கிரிங்லாம் பண்ணி விட்டுட்டு அவளுக்காக ரொம்பவே அழகான ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணி அவளை போட்டுட்டு வர சொல்கிறான். வழக்கமாக இந்த வேலையை நம்ம ஜேசன் தான் பண்ணுவான், பட் இந்த எபிசோடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யுவான் ட்ரை பண்ணியிருக்கான், அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக நம்ம யுவான் லவ் ஃபெயிலியர்னால மனசுடைஞ்சு போன நம்ம ஜெனியை அவளை ஏமாத்தின பையன் வேலை பார்க்குற அந்த கிளப்புக்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போன நம்ம யுவான் அந்த முள்ளம்பண்டி தலையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே போய் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கே மியூசிக்லாம் வாசிக்கலாமா அப்படின்னு கேட்கவும், தாராளமாக உங்கள மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இங்கே வந்து மியூசிக் வாசிக்கிறதுக்கு நாங்கள் தான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி அவன் பின்னாலேயே போயிடுறா. அவன் மட்டும் கிடையாது, அந்த பப்பில் இருக்கிற எல்லாருமே நம்ம யுவான் வாசிக்கிற அந்த மியூசிக்கு அடிமையாகிடுறாங்க. அதுவே இங்கே நம்ம ஜான்சி பார்த்தோன்னா ஜேசன் கிட்ட சாரி கேட்க போன இடத்துல பயங்கரமாக நம்மளையே கலாய்ச்சிட்டாங்கிற கோபத்தில் ஜேசனை திட்டிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது சடனாக அவள் போயிட்டு இருக்க வழியில் இருக்கிற ஒரு பார்க் அப்படியே டோட்டலாக ட்ரொமான்டிக்காக லைட்லாம் போட்டு செம்ம சூப்பராக மாறிடுது. ஜான்சிக்காக இந்த பார்க்கை இவ்வளோ சூப்பராக மாற்றினது நம்ம ஜேசன் தான். ஸோ நம்ம ஜான்சி ஜேசனை பார்த்து ரொம்பவே க்யூட்டாக ஸ்வீட்டாக சிரிக்கவும் நம்ம ஜேசன் இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். ஆமாம், இந்த இடம் எனக்கு யூஸ்வலாகவே ரொம்ப பிடிக்கும், இப்போ நீ இந்த இடத்த இவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அப்படியே இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு கிறிஸ்மஸ் ஃபீல் வருது, கிறிஸ்மஸ் அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அப்படியே அழகாக ஸ்னோலாம் கொட்டும், வீடு ஃபுல்லாக லைட்லாம் வச்சு டெக்கர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்லுவோம். நம்ம ஜேசன், நீ சொல்கிற மாதிரி என்னோட கிறிஸ்மஸ்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காது, இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட என் ஃபேமிலி கூட சேர்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது, எப்பயுமே தனியாக தான் இருப்பேன், அதனால தான் எனக்கு ஃபேமிலினா என்னங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு, பட் உன் ஃபேமிலியை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இந்த மாதிரி கூட சந்தோஷமாக இருக்கலாங்கிறத உன் ஃபேமிலியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன் ஃபேமிலியில் நான் ஒருத்தனாக இருக்க ஆசைப்பட்றேன், நான் உன் வீட்டுக்கு திரும்ப வரலாமா அப்படின்னு கேட்கவும், இதுக்கு முன்னாலெலாம் என்ன என்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் வந்தேன்னு கேட்கும்போது, இங்கே பாரு நான் ஜோக்லாம் பண்ணல, உன் ஃபேமிலியில் நானுமே ஒருத்தனாக இருக்கணும், எப்பயுமே உங்கள் ஃபேமிலி கூடயே இருக்கணும், இருக்கலாமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஜான்சிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, சைலண்ட்டாக இருக்கா. அப்போது கரெக்டாக நம்ம ஜேசன் ஜான்சியை கிஸ் பண்ணிடுறான். இதோட பாய்ஸ் ஓர் ஃப்ளவர் சீரீஸ்க்கான 9th எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லாரையுமே அடுத்தடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.